அமேசான் ஆன்லைன் புத்தக கடையில் உலாத்தி கொண்டிருந்தேன். அதில் முன்பே கிண்டில் அன்லிமிடெட் சந்தா கட்டியிருக்கிறேன். அது ஒரு வாடகை திட்டம். அந்த திட்டத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான புத்தகங்களை சந்தா காலத்தில் எப்போது வேண்டுமானாலும் எடுத்து படித்துக் கொள்ள முடியும். புதிதாக ஏதாவது வாங்க வேண்டும் என புத்தகங்கள் தேடும் போது வாடகை திட்டத்தில் உள்ள புத்தகங்களுக்கு மேலே கிண்டில் அன்லிமிடெட் என்றொரு லேபிள் காண்பிக்கும். வேண்டுமென்றால் வாங்கிக் கொள்ளலாம். மற்ற புத்தகங்களுக்கு அப்படி இருக்காது. ஆனால் சில சமயம் புத்தகத்துக்கு மேலே அந்த லேபிளுக்கு பதிலாக அதே போல லுக் இன்சைட் என்று வேறொரு லேபிளை காண்பித்து சட்டென தோற்ற மாயையை உருவாக்குகிறது. பொதுவாக கிண்டில் அன்லிமிடெட் என்றுள்ள புத்தகத்தை வாங்க வேண்டி கிளிக் செய்தால் சென்ட் டு டிவைஸ் என்பது போல காண்பிக்கும். கிளிக் செய்தால் நீங்கள் வைத்துள்ள கிண்டில் கருவிக்கோ கிண்டில் ஆப் புக்குக்கோ சென்றுவிடும். ஆனால் சில சமயம் ரீட் ஃபார் ஃப்ரீ என்று வரும். வேறு சில சமயங்களில் பை நவ் அல்லது சில சமயம் ஆட் டு கார்ட் என்று எதையேனும் மாற்றி காண்பித்து குழப்பிவிட்டு விடுகிறது. நேற்று ஒரு புத்தகத்தை பை வித் ஒன் கிளிக்னு காண்பித்தது. உற்று கவனியாமல் கிண்டில் அன்லிமிடெட் புத்தகம் என்று நினைத்து கிளிக் செய்து விட்டேன். ஒரே நொடிதான் அவர்களின் உள்கணக்கான அமேசான் பே அக்கவுண்டில் கொஞ்சம் பணம் வைத்திருந்தேன். அதில் இருந்து 151 ரூபாய் போச்சு. உடனடியாக ஆர்டர் ஆகிவிட்டது. பிறகு சுதாரித்து தேடி பார்த்தால் பணம் குறைந்திருக்கிறது. அப்புத்தகம் கிண்டில் வெர்ஷன் புத்தகம் என்பதால் ஆர்டரை கேன்சல் செய்யவும் முடியவில்லை. எல்லா ஆப்ஷன்களையும் சுற்றி சுற்றி பார்த்து விட்டேன். போனது போனதுதான். இது போன்ற தோற்ற மாயைகளை அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல், பிக் பாஸ்கெட் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களும் வேண்டுமென்றே வளைந்து உருவாக்குகிறார்கள் என்பது ஒரு மிக முக்கிய தகவல். இவற்றை டார்க் பேட்டர்ன்ஸ் என்கிறார்கள். உதாரணத்திற்கு சில உங்களுக்கு வேண்டாமா என்ற கேள்வியும், உங்களுக்கு வேண்டாம் என்று நான் சொன்னால் நீங்கள் உறுதியாக மறுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்பதன் அர்த்தமும் வேறு வேறு. ஆனால் இரண்டாவது உங்களை குழப்புகிறதா? வேண்டும் என்ற வார்த்தையை நம்பி அதை நீங்கள் கிளிக் செய்து விடுவீர்கள். தீர்ந்து போன பொருட்களின் புகைப்படங்களை முன்பக்கத்தில் காண்பித்து நீங்கள் உள்ளே சென்றதும் உப்புலேது பப்பு உந்தி என்பது போல அது இல்லை. ஆனா அதுக்கு பதிலா இது இருக்கு என முந்தைய பொருளை ஒத்த பலவித வேறு பொருட்களை காண்பித்து உங்களை வாங்க தூண்டுவது. சில வடிவமைப்புகள் உங்களை கவர்வதற்காகவே உங்கள் வயதுக்கேற்ற வண்ணங்கள் வடிவங்கள் கொண்டு உருவாக்கப்பட்டு அவர்கள் விரும்பிய ஆனால் உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை நோக்கி உங்களை திசை திருப்புவது. ஒரு பொருளின் விலையில் உதாரணமாக 400 ரூபாய் பொருளுக்கு 70 ரூபாய் தள்ளுபடி தருதல், ஆனால் பணம் கட்டும் பேஜில் 80 ரூபாய் பேக்கேஜிங் மற்றும் கொரியர் கட்டணமாக வைத்தல், மொத்த விலை 410. அதே பொருளை அதே தளத்தில் வேறு விற்பனையாளர்களிடம் தேடினால் 390 ரூபாய்க்கு கிடைக்கும். நீங்கள் உலாவும் தளத்தில் உள்ள அதே போன்ற வண்ணங்கள் வடிவமைப்புகள் வாக்கியங்கள் மற்றும் உள்ளடக்கத்துடன் விளம்பரங்கள் என்றே தெரியாத விளம்பரங்களை வைத்தல், மிக பொடி எழுத்துக்களில் ஆட் என்று சில தளங்கள் வைத்திருக்கும். கவனிக்காமல் பொருளை கிளிக் செய்து வாங்கிவிட்டு அது நன்றாயிருந்தால் தப்பித்தீர்கள். ஆனால் பிரச்சனை என திரும்பிச் சென்றால் அவை விளம்பரதாரர் பொறுப்பு, அது வேறு வெப்சைட், நான் பொறுப்பல என்று கைவிரித்தல். நீங்கள் பல பொருட்கள் வாங்கும் போது அதே போன்ற வேறொரு பொருளையும் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஷாப்பிங் கார்ட்டில் பதுக்கி வைத்தல், 7-8 வாங்கும் போது இன்னொரு பொருள் சேர்ந்து வருவது சட்டென நம் புலனுக்கு புலப்படாது. ஒரு குறிப்பிட்ட சந்தா கட்டவோ, தொடர் டொனேஷன்கள் தரவோ, ஒரு சேவையை உபயோகப்படுத்தவோ ஆன்லைனில் ஒரு கிளிக் செய்தால் போதும். ஆனால் அதனை கேன்சல் செய்ய ஆன்லைனில் வழி இருக்காது. ஒரு படிவத்தை டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நிரப்பி கையெழுத்திட்டு ஏதேனும் முகவரிக்கு அனுப்பவோ அல்லது ஆபீஸில் கொண்டு போய் கொடுத்தால் தான் அது கேன்சல் ஆகும் என்று தலை சுற்றும் வழிமுறைகளை வைத்தல். இதனை ரோச் மோட்டல் என்கிறார்கள். உள்ளே நுழைவது எளிது, வெளியே வருவது கஷ்டம். இதே போல இன்னும் வாடிக்கையாளர்களை மயக்கும் பல தந்திரமான வழிமுறைகளை நிறுவனங்கள் வைத்துள்ளன. செல்போன் நிறுவனங்கள் காலட்யூன் என்ற பெயரில் உங்கள் அக்கவுண்டில் மாதம் ₹30 கழித்த கதையெல்லாம் நினைவிருக்கிறதா? மக்கள் உஷாராகி ஒரு குறிப்பிட்ட பொறியில் இருந்து தப்பினால் அதை தாண்டி மேலும் மேலும் புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்துக் கொண்டும் உள்ளன. ஆகவே வாடிக்கையாளர்கள் எப்போதும் உஷாராக இருப்பது நல்லது. ஆனால் அதே நேரம் ஆன்லைன் வழிமுறைகளும் வர்த்தகங்களும் எத்தனையோ பரிமாற்றங்களை எளிதாக்கிவிட்டன. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கின்றன என்பதை மறுக்க இயலாது. சாலையில் இறங்கினால் விபத்து ஏற்படுகிறது என்று சாலையில் இறங்காமல் இருக்க முடியுமா? விபத்து ஏற்படாமல் இருக்க தேவையான வழிமுறைகளை நாம் தான் உஷாராக கைக்கொள்ள வேண்டும். அது ஆன்லைனுக்கும் பொருந்தும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.